நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் நேற்று வருமானவரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக அரசு ஒப்பந்ததாரர் ஆர் எஸ் முருகன் அலுவலகத்திலும் வருமானவரித்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், நேற்று நடைபெற்ற சோதனையில் ஏதேனும் ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றதா? இன்று நடைபெறக்கூடிய சோதனையினுடைய முக்கிய விவரங்கள் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம். திருநெல்வேலி மாவட்டம் மகராஜ நகரில் உள்ள திமுக கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் வந்து நேற்று வந்து வருமான வரித்துறை தங்கள் சோதனையில் வந்து ஈடுபட்டார்கள். இந்த சோதனையின் போது 32 லட்சம் ரூபாய் வந்து பறிமுதல் செய்ததாக முதல் கட்டமாக விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில நேற்று அங்குள்ள அலுவலகத்தில் பல்வேறு சோதனை என்பது வருமான வரித்துறையினர் ஈடுபட்டார்கள். அதில் பல்வேறு யார் யாரிடம் இருந்தெல்லாம் இங்கு பணங்கள் பெறப்படுகிறது என்பது தொடர்பாக ஒரு துண்டு சீட்டு என்பது கிடைத்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை என்ஜிஓ காலனியில் உள்ள எஸ்டிசி கல்லூரிக்கு அருகில் உள்ள ஆர் எஸ் முருகன் என்பவர் அரசு ஒப்பந்தக்காரர். இவர் வந்து அரசு நெடுஞ்சாலைத்துறையோட ஒப்பந்தக்காரர் ஆவார். இவருடைய வீடு என்ஜிஓ பி காலனியில் விழுந்து உள்ளது. அங்கு நேரடியாக சென்ற போது அந்த வீடு முற்றிலுமாக தற்போது வந்து புதிதாக இடிக்கப்பட்டு புதிய வீடுகள் கட்டப்பட்டு வருவதன் காரணமாக அங்கு சென்ற கிட்டத்தட்ட 2 குழுக்களாக வந்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 7 பேர் கொண்ட 2 வாகனத்தில் வந்து வருமான வரித்துறையினர் நேரடியாக வந்து தற்போது அவரோட அலுவலகமான எஸ்டிசி கல்லூரிக்கு முன்பு வந்து உள்ளது. இந்த அலுவலகத்தில் வந்து தற்போது சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இந்த சோதனை வந்து சரியாக 12:10 ஆரம்பித்து தற்போது 1.5 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த சோதனை என்பது இதுவரை வந்து நடைபெற்று தெரிவித்ததன் காரணமாக இந்த அலுவலகம் முற்றிலுமே வந்து வருமான வரித்துறையினர் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. தொடர்ந்து அவர்கள் வந்து இந்த பகுதியில் உள்ள 3 மாடி கட்டடங்களையும் தீவிரமாக விசாரணையும் மற்றும் சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகின்றன. என்றால் நேற்று திமுக அலுவலகத்தில் வருமான வரித்துறை நடத்திய அதிரடி சோதனைக்கு பிறகு 2வது நாளாக இன்று இந்த பகுதியில் உள்ள அரசு ஒப்பந்தக்காரர் ஆர் எஸ் முருகன் உடைய அலுவலகத்தில் வந்து சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருவது வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியுள்ளது. இந்த சோதனை வந்து இன்று இரவோ அல்லது நாளை காலை வரை செல்லலாம் என முதல் கட்டமாக வருமான வரித்துறை வட்டாரத்திலிருந்து ஒரு தகவல் தான் வெளியே வந்து வந்துள்ளது. தொடர்ந்து இந்த சோதனையில் வேறு ஏதும் தகவல்கள் கிடைத்துள்ளதா என்றால் நேற்று திமுக அலுவலகத்தில் வந்து நடைபெற்ற சோதனையை அடுத்து தற்போது இந்த அலுவலகத்தில் சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவது மூலமாக பல்வேறு தகவல்கள் எதுவும் கிடைத்துள்ளதா என்பது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகளும் கேட்கும் போது இது வந்து நாங்கள் இந்த தகவல் எதுவுமே நாங்கள் இங்கே எதுவும் தெரிவிக்க மாட்டோம், ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் சோதனைக்கு மட்டும் வந்துள்ளோம் என அவர்கள் வந்து தங்களுடைய பேசாமல் ஒரு அவரோட கூட வந்தவர்கள் மட்டும் பேசினார்கள். இந்த நிலையில் தற்போது வரை இந்த சோதனை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த சோதனைக்கு பிறகு ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சூர்யா, திமுக அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய வருமான வரித்துறை சோதனை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.